தி பசிஃபியர் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. காமெடி ஃபேமிலி மூவி. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட ஸ்குவாட் கூட்டினு யாரோ ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்காரு. அவர் போனமாரி அந்த ஆளையும் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றிட்டு அங்கேருந்து கூட்டின்னு வந்தால் அங்கேருந்து பாம் அடித்து செத்துடுறாங்க. நம்ம ஹீரோட மிஷினே ஃபெயிலியர் ஆகிடுது. நம்ம ஹீரோவை வந்து வேறு ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் கதை தரணும். ஒரு குழந்தை வந்து கதை தந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பேன்னு கத்திட்டு ஓடுது. அப்படியே ஒவ்வொரு ஆளையாக காட்டுறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட காதை வந்து ஒரு வாத்து கச்சிது. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டாகுக்கு பதிலாக இந்தமாரி வாத்து தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு. வீட்டை சுற்றி அலாரமெல்லாம் செட் பண்ணி வைக்கிறாரு. அப்படியே ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டே வர்றாரு என்ன நடக்குதுன்னு வீட்டில். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. நம்ம ஹீரோ சொல்கிற பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாரும் யாரோ பின்னாடி போயிட்டு மாடியே ஏறிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளிடுறான். யாருன்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட லவ்வர் பொழுக்குது. அந்த அலாரம் பாட்டை அடிச்சுங்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க அது மூலம் ஆஃப் பண்ணுங்க சார்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ 20 எடுன்னு சொன்னோன்னு 20 தானே இந்த எடுத்துக்கோன்னு சொல்ல, நான் 20 புஷ்அப் எடுக்க சொன்னேன்டான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆளை 20 புஷ்அப் எடுக்க விட்டுறாரு. மறுநாள் காலையில் வந்து 6 மணி ஆனவுடனே விசில் அடிக்கிறாரு. எல்லோரும் ஏபி இந்த மாரி சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் நடக்கவே கூடாதுன்னு சொல்ல, ஒவ்வொருத்தர் கையிலையாக ஏதோ லாக்கெட் மாரி மாட்டுறாரு. அது வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாரி, ஆளுங்கெல்லாம் எங்கெங்கே போகிறாங்க வராங்கிறது பார்க்கறதுக்காக அதை மாட்டுறாரு. அந்த வீட்டில் மொத்தம் 5 பேர், அதில் ஒருத்தனை மட்டும் காணும். போய் கதவு தட்டி பார்க்குறாரு, கதவு திறக்கலை. கதவு பிளந்துட்டு போய் பார்த்தா அவன் பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். யோ இன்னையா பாத்ரூம் கூட போயிட்டு வரது தப்பேன்னு சொல்ல வேறு சிரிப்பாயிடுது. நம்ம ஹீரோவை தள்ளி விட எண்ணெய் ஊற்றி விட்டுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த வீட்டு வேலைக்காரியாமல் வழிகுட்டி கீழே விழுந்துறாங்க. அந்த கேள்வி வந்து துணிமணையெல்லாம் எடுத்துச்சுன்னு, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓட பார்க்குது. நம்ம ஹீரோ எவ்வளவோ பிடிச்சி பார்க்குறாரு, அது தப்பிச்சு போகிறதுலே இருக்குது. காரில் ஏறி ஓடிது. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு பச்சை குழந்தை என்கிட்ட விட்டு போகிறீங்களே தான் நியாயம்னு சொல்ல பக்கத்துக்காரங்க சொல்கிறாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்கன்னு சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ வர்றாரு. வந்து வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்குது, நான் அழகாக இருக்கானு சொல்ல, நீ அழகாக இருக்க பெரிய ஆளானோன்னு உன் பின்னாடி நிறைய பசங்கள்லாம் சுற்றுவாங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அது போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு எதுவும் போனோம்னு பார்த்தா ஒரு மினி வேன் நிற்குது. அது எதுவுமே தார் மாறாக ஓட்டுமே கரெக்டாக ஸ்கூலில் போய் நிப்பாட்டுறாரு. கரெக்ட் டைமுக்கும் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறாரு நம்ம ஹீரோ. அந்த ஸ்கூலோட செகண்ட் எச்எம் பேசுகிறாரு, நீங்கள் கஷ்டப்பட்டு கூட்டு வந்தீங்க போல கார்லலாம் கேட்க. அந்த பையன் சொல்கிறேன், இந்த ஆளுக்கு சைக்கிளே ஓட்ட வராது அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் எச்எம் வராங்க. அவங்க வந்து ஒரு லேடி, அவங்க தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோயின். நம்ம ஹீரோ கேட்குறான், பசங்களோட அப்படியே ஸ்கூலில் இருந்துட்டான்னு கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தொத்தினையோ போயிட்டு பார்த்தா ஒரு ட்ரைனேஜ் காவை ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே குச்சி பார்த்தா இந்த பசங்க தான் அந்த இது தூக்கி ட்ரைனேஜில் போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தா அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டுருப்பான். என்னை ரொம்ப அலையே வேஸ்டிங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே இதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்க போகுது. நான் சொன்னது எல்லாமே கால்வாசி படம் தான். இதிலே இவ்வளோ காமெடினா படம் பூரா எவ்வளோ காமெடி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.